Okay, ma? Okay. First of all, Sir Kumar sir, can I tell you that the wife and the Thegidi Mulama Aditha Kaga, you know, director Ramesh sir, and Think Music for introducing me as a movie director. So I humbly request to support this movie, and I hope hoping for the best. Thank you so much. வணக்கம் வணக்கம் தெகிடி என்னோட மூணாவது படம் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சிவிகுமார் சார் அண்ட் இப்போ அபி என் அபி அவங்க ப்ரொடக்ஷனில் வந்து அசோசியேட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் சிவிகுமார் சார் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வந்து கரெக்ட் ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட் நாலேஜ் அவருக்கு இருக்கு ஸோ அவரோட இதுவரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் ஸோ ஐம் ஷுர் தெகிடி கூட அந்த லிஸ்டில் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக அதோட டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் நீங்கள் எல்லாம் இங்கே வந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த டைமில் ஒரு சின்ன விஷயம் பிகாஸ் ஐ திங்க் காலையில் ஆடியோ லான்ச்சிங்க நான் சொல்லியிருந்தேன் திருப்பி இன்னொரு மாதிரி சொல்கிறேன் வராத உங்களுக்கு அண்ட் ஒரு செக்ஷன் ஆஃப் மீடியா எழுதிருந்தீங்க இந்த மாதிரி நான் மலையாள படம் பண்ணுறதுனால தமிழ் சினிமா பண்ண மாட்டேன் இனிமேட்டு அண்ட் என்னோட பேக்ஸ்லாம் பேக் பண்ணி கொச்சின் போயிட்டேன் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஆஃப் மீடியா எழுதியிருந்தீங்க லெட் மீ கிளாரிஃபை நான் இங்கேயும் போகல சென்னையில் தான் இருக்க போகிறேன் அவ்வளோ சீக்கிரம் தரத்தாதீங்க ஓகே உங்களோட மீடியா தேங்க்யூ ரமேஷ் ரொம்ப பெரிய டைம் பண்ணும் அசோக் அண்ட் ஜனனி எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்க மியூசிக் விஷுவல்ஸோட மேட்ச் ஆகி பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஆக்சுவலாக ஆடியோ மேட்ச் பார்க்குறப்ப ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் எல்லா படங்களுக்கும் ப்ரெஸ்ஸில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணீங்க இங்கே வந்து இந்த எங்கள் டீமை யூஸ் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக சப்போர்ட் பண்ண தேங்க்யூ வெரி மச் தெகிடி அப்படின்றது ஒரு தமிழ் வார்த்தை தமிழ் பெயர் அது தமிழ் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இனிஷியலாக இந்த படத்துக்கான டைட்டில் நாங்கள் தேடும்போது டைஸ் பகடை அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் தேடணும் ஏன்னா இது ஒரு கேம் சார்ந்த படம் கிடையாது இந்த படத்தோடைய லீடு வெற்றின்ற கேரக்டர் சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஸோ அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு அது சம்மந்தமான ஒரு வார்த்தையை தேடும்போது இந்த தெகிடி அப்படின்றத நாங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணோம் ஸோ இந்த டைட்டில் எந்த அளவுக்கு ஆப்டான டைட்டில்ன்றதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தெகிடி அப்படின்னு சொன்னால் ஒரு சூதின் ஒரு வகை விளையாட்டு தாயம் பகடை டைஸ் ஸோ அப்படி சொல்லலாம் அது மாதிரி நிறைய அர்த்தம் இருக்குங்க பொருட்டு ஃப்ராட் டிசப்ஷன் அது மாதிரி நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம் தெகிடி ஸோ இந்த படத்தில் தெகிடி யாரு அப்படின்னு கூட நீங்க பார்க்கலாம் ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியும் இல்லை நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் தெகிடின்றத ஒரு பகடை ஒரு டைஸ் நம்மளை சுற்றி நடக்கிற நமக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு கேம் நம்மளை ப்ளே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு ஒரு கதை சார்ந்த ஒரு ஒரு நரேஷன் பகடைக்காய் நீங்கள் சொல்ல முடியாது அவருக்கு தெரியாத பல விஷயம் நடக்குது அதில் ப்ளே பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு அவங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கும் ஸோ அவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரா அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவான் ஜனனி வந்து மதுன்ற ஒரு ஒரு ஐடி கேர்ள் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பெங்களூர்லேருந்து இங்கே வர மாதிரி ஸோ இங்கே அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்கள சார்ந்த விஷயங்கள் எப்படி வந்து மெயின் லீட் அந்த வெற்றி அவங்க கூட ஒரு அந்த அவங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து பேசுகிறாங்க பழகிறாங்க அப்புறம் அந்த ஹேப்பனிங் எதை எதை நோக்கி போகுது எப்படி அதை லீட் பண்ணுது அது சார்ந்த கதை சார் இது வந்து ஹீரோவுக்கும் மூணாவது படம் ஹீரோயினுக்கும் மூணாவது படம்னு சொன்னாங்க பேசுகிறப்ப சரிங்க அதை சார்ந்து அவங்க உள்ளார ஏதாவது கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை படத்தில் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் பாடலை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பாடல் மற்ற பாடல்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா வந்தது ரெண்டு பேருமே மறுக்காமல் இருக்காங்க படத்தில் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நல்லா வந்திருக்கு
கவிதா ஒரு நிமிஷம், இப்படத்தின் ஒளிப்பதிவாளர் தினேஷ் அவர்கள் மணி. இல்ல த்ரில்லர் எலமெண்ட் இதுல இருக்கு, பட் இது வந்து ஒரு கிரைம் டிராமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா த்ரில்லர் சஸ்பென்ஸ் ஒரு கமர்ஷியல் ஃபார்மெட்ல தான் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப புதுமையான ஒரு விஷயங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டோம் அப்படி கிடையாது. பட் ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்டோரி நரேஷன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் அந்த படம். சப்ஜெக்ட்னா இப்போ சப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் கிடையாது, சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் தான். இப்போ இப்போ படத்தை பற்றி நான் சொல்லக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ கிரிமினாலஜி படிச்சுட்டு ஒருத்தர் வெளியே வரார், ஸோ அவர் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் ஷேடோயிங், சர்வேலன்ஸ், ஒருத்தங்களை பின்தொடர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது யாரை பின்தொடர்றாரோ அவங்க சப்ஜெக்ட். ஸோ அவங்கள நீங்கள் நெருங்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஹீரோ கிரிமினாலஜி படிச்சுட்டு வர்றாரா? இல்லை ஹீரோ கிரிமினாலஜி படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வர்ற ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஷேடோ. இந்த மூட் செட்டிங் சொல்லுவாங்க, அந்த படம் இது மாதிரி சார்ந்த படம், இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அந்த டைட்டில் பண்ணியிருக்கும். நான் வந்து நாளை இயக்குனர் சீசன் டூ வின்னர். அந்த அந்த சீசன் வந்து 2011 நடந்தது. ஸோ அந்த இதை வந்து நான் வின் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணி சிவி குமார் சார் கிட்ட நான் கொடுத்தேன். ஸோ அவர் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. ஆமாம், கிரைம் சம்மந்தப்பட்ட சஸ்பென்ஸ். இந்த சமயத்தில் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே என்னோட நன்றி சொல்லியிருந்தேன். அது போக என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே, சி சந்தில்குமார் சார் அண்ட் சி குமார் சார், அபி நபி எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருந்தேன். சி வி குமார் சார் அவர் வந்து இந்த சப்ஜெக்டை எடுக்கலன்னா இது இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. எங்களை மாதிரி டெபியூ டைரக்டர்ஸ்க்கு அவர் வந்து எக்ஸ்ட்ரானரி சப்போர்ட் கொடுத்துருக்காரு. டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் படம் அப்படின்றத வந்து அவர் கரெக்டாக கைட் பண்ணுறாரு, அதுக்கு நன்றி சார். படம் ரொம்ப நாளாக வந்திருக்கு, உங்களுக்கு வேலை தான் கேள்வி தான் நினைக்கிறேன். யாரும் சொல்லுங்க நீங்கள். இனிஷியலாக எனக்கு வந்து சப்ஜெக்டை பார்த்து இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னது சிவிக்குமார் சார், அதுக்கப்புறமா அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணது செந்தில்குமார் சார் அண்ட் அபியன் அபி. ஸோ எல்லாருமே இருக்காங்க. பட் அந்த படத்தை வந்து இப்படி பண்ணலாம், இப்படி பண்ண முடியும் அப்படின்னு க்ரியேட்டிவாகவும் சில இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பண்ணலாம், நீங்கள் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் பண்ணார். ஸோ அதுக்காக அப்படி கிடையாது, ஒரு விஷயத்த நம்ம எடுக்கும் போது இது சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்றத அவர் ஜட்ஜ் பண்றாரு கரெக்டா. ஸோ அந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் சார். டேரக்டர் சார், நீங்களே அந்த ஹீரோ மாதிரி தான் ஒரு லுக்குக்கு இருக்கீங்க, உங்கள் லைஃப் நடந்த கதையா? இல்லை சார், இதுக்கும் என்னோடய லைஃப்க்கும் சம்மந்தம் கிடையாது சார், இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபிக்ஷன். இந்த ஃபிக்ஷன் வந்து எதோ சம்மந்தமும் இது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அது மாதிரி எதுவுமே கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷன் அது. ஸோ இந்த படம் வந்து ஏதாவது வகையில் நடந்த விஷயத்த கோரலேட் பண்ணுமானா கிடையாது, இது ஃபிக்ஷன் தான். மிக மிக நல்ல கேள்வி, இந்த மாதிரி கேள்வியை சமாளிக்க முடியாததுக்காக விட்டுடும் சார். நீங்க மேபி ஏதாவது பார்த்து கோரிலேஷன் இருக்கான்னு சொன்னா சரி. அடுத்ததாக சூதுகவும் படத்தை தொடர்ந்து இப்படத்தில் ஒளிப்பதிவாக பணியாற்றும் தினேஷ்.